Hi friends, welcome and welcome back to the Internet Cafe YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ்நாடு மகளிர் உரிமை தொகை ஸ்கீம். கண்டிப்பாக இந்த ஸ்கீமுக்கு எல்லாருமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்க மோஸ்ட்லி அப்ளை பண்ணியிருப்பீங்க. அப்ளை பண்ண நிறைய நம்பர்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆயிடுச்சு ஆகிருச்சு. செப்டம்பர் 14ஆம் தேதி ஈவினிங்லேருந்தே வந்து அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆயிடுச்சு. செப்டம்பர் 15ஆம் தேதி சம் பீப்புளுக்கு வந்து கிரெடிட் ஆனதாக வந்து சொல்லியிருக்காங்க. 135% மக்களுக்கு வந்து கிரெடிட் ஆகலை, எங்களோட அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கு, நிராகரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பீப்புள் வந்து எதிர்ப்பை வந்து தெரிவிச்சுட்டு வராங்க. அந்த விதத்தில் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அதை எப்படி வந்து நம்ம அப்பீல் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சரியான ஒரு கைடன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கணும், உங்களுக்கு வந்து தெளிவுபடுத்தணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பீப்புளுக்கு வந்து இந்த ஆப்ஷன் வந்து தெரியுது கிடையாது, ரொம்ப பயத்துலேயே வந்து இருக்காங்க. நம்மளுக்கு வந்து அமௌண்ட்டு வராமையே போயிடுமா, அடுத்து நம்ம யார்கிட்ட போயிட்டு கேட்குறது, எங்கே போயிட்டு கேட்குறது, நியூஸில் அங்கே ஒன்று சொல்கிறாங்க, யூடியூப்பில் இதை ஒன்று சொல்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து இந்த ஸ்கீமை பற்றி நான் உங்களுக்கு வீடியோ வந்து ரொம்ப பேசியிருக்க மாட்டேன், நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா இது வந்து ஒரு சரியான புரிதல் இருந்தால் மட்டும்தான் இதுக்கு நம்ம வந்து எலிஜிபிளே ஆக முடியும். எல்லாருமே அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. செப்டம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் அஃபீஷியல் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. எல்லா மக்களும் வெயிட் பண்ணிவிட்டு அமௌண்ட் வந்து வந்து நிறைய மக்களுக்கு 75% மக்களுக்கு வந்து அமௌண்ட் வந்திருக்கு, 35% மக்களுக்கு அமௌண்ட் வந்து வரலை. அதாவது 50 லட்சம் அப்ளிகேஷன் வந்து நிராகரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு வந்தது தான் வந்து அவங்க சர்வேயில் வந்து சொல்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து என்ன காரணத்தினால அது நிராகரிக்கப்பட்டது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, செப்டம்பர் 18ஆம் தேதி உங்களுக்கு வந்து ஒரு குறுஞ்செய்தி, நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு உங்களுக்கு நார்மல் மெசேஜில் ஒரு மெசேஜ் வந்து பண்ணுறாங்க. அந்த மெசேஜில் தான் உங்களுக்கு தெரியும் உங்கள் அப்ளிகேஷன் வந்து நிராகரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மெசேஜ் வந்துடும். அந்த மெசேஜ் வந்த 30 நாள், அதாவது மெசேஜ் என்றைக்கு வந்துச்சோ அந்த நாளிலிருந்து 30 நாளைக்குள்ளே கால அவகாசம் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. முதலமைச்சர் ஸ்டாலினே வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க பொதுவாகவே ஜென்ரலாக ஒரு நியூஸில், 30 நாள் வரைக்கும் டைம் கொடுக்கணும். அந்த 30 நாளைக்குள்ளே அந்த சம்மந்தப்பட்ட நபர்கள் வந்து இசேவை மையத்தில் போயிட்டு அப்பீல் வந்து பண்ணணும், மேல்முறையீடு பண்ணணும். மேல்முறையீடுனா என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு சிம்பிள் டெமோடு நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு ஆர்டிஐ மனு அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒன் டைமாவது நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ரைட் டு இன்ஃபர்மேஷன், தகவல் அறியும் உரிமை சட்டத்துக்குள்ளே நீங்கள் ஏதாச்சும் வந்து ஒரு டவுட் வந்து கேட்குறீங்க அப்படின்னா அதை சம்மந்தப்பட்ட அதிகாரி பார்த்துட்டு குயிக்காக வந்து ரெஸ்பான்ஸ் வந்து பண்ணணும். அப்படி பண்ணலை அப்படின்னா அவங்க மேலேயும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் வந்து சிவீரம் வந்து போடலாம். பட் ஆக்சுவலாக வந்து நிறைய பீப்புள் வந்து அந்த ஆர்டிஐ மனுங்கிற வந்து போட்டிருப்பீங்க, அதை போட்டுட்டு சரியாக அவங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வரலை அப்படின்னா அந்த இடத்துல மேல்முறையீடு செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு லாயரோ அட்வொகேட்டோ அவங்கக்கிட்ட சொல்லியிருப்பாங்க. அந்த ஒரு விஷயம் தான் இங்கேயும் நீங்கள் பண்ண போகிறீங்க. ஏன்னா ஏற்கனவே ஒரு அப்ளிகேஷன் அந்த 1000 ரூபா ஸ்கீமுக்கு ஒரு அப்ளிகேஷன் போட்டிங்க, அந்த அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. என்ன காரணத்தினால வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத நான் வந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து மேல்முறையீடு அப்படிங்கிறத பண்ணியாகணும். அது எப்படி பண்ணணும் அப்படின்னா, இசேவையில் வந்து ஒரு போர்ட்டல் மாதிரி நம்பிள் பண்ணுவாங்க. இசேவையில் எப்படியுமே வந்து நம்ம ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்லேருந்து கொடுக்கக்கூடிய சர்டிஃபிகேஷன் வந்து அப்ளை பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு புதுசாக ஒரு சர்வீஸ் வந்து இசேவையில் உங்களுக்கு வந்து லாகின்ல கொடுப்பாங்க. அது இன்னும் வரைக்கும் வரலை, வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அது எப்படி வந்து அப்பீல் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் அடுத்த டெமோவில் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் சரிங்களா. அப்போது இந்த அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆனவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, செப்டம்பர் 18ஆம் தேதி மெசேஜ் வந்ததுக்கப்புறம் அந்த 30 நாளைக்குள்ளே நீங்கள் உங்கள் நேரஸ்ட்டாக இருக்கக்கூடிய இசேவை மையத்தில் போயிட்டு அப்பீல் பண்ணணும், அதாவது மேல்முறையீடு பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்போ இதெல்லாம் மேல்முறையீடு பண்ணதுக்கப்புறம் எப்படி ப்ரோ எனக்கு வந்து தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மேல்முறையீடு வந்து யாருக்கு போகும் அப்படின்னா, அந்தந்த டிபார்ட்மெண்ட்டோடைய ஆர்டிஓக்கு தான் போகும், அதாவது கோட்டாட்சியர், வருவாய் கோட்டாட்சியர் தான் போகும். சம்மந்தப்பட்ட அதிகாரி அந்த வருவாய் கோட்டாட்சியர் வந்து என்ன காரணத்தினால இவங்க வந்து அப்பீல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத அவங்க செக் பண்ணி பார்ப்பாங்க. அவங்க சைட்லேருந்து நம்ம வந்து சரியான முறையில் தான் இவங்களை வந்து நம்ம ரிஜெக்ட் பண்ணியிருக்கோமா, இல்லை வந்து நம்மளை அறியாமே ஏதாச்சும் வந்து தவறுதுக்கெலாம் மிஸ்டேக் பண்ணி ரிஜெக்ட் பண்ணிட்டோமா அப்படிங்கிறது ரெண்டு செக் பண்ணுவாங்க, டபுள் செக்அப் பண்ணுவாங்க. அந்த செக்கப்பில் நீங்கள் அவங்க அப்ளிகேஷனில் வந்து சம்டைம் ஏதாச்சும் வந்து ஒரு எரர் மிஸ்டேக்னால ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, மறுபடியும் உங்களுக்கு 1000 ரூபாய் வழங்குறதுக்கு உண்டான விஷயத்தை அவங்க வந்து ரீ அப்ளிகேஷன் உங்களுக்கு வந்து சப்மிட் பண்ணி 1000 ரூபாய் வர்றதுக்கு உண்டான விஷயங்கள் அவங்க பண்ணுவாங்க. சரியான முறையில் 100%க்கு 100% உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து நிராகரிக்கப்பட்ட அவங்க சைடில் வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு இவங்க வந்து எலிஜிபிளே இல்லை இந்த ஸ்கீமுக்கு அப்படின்னு நினச்சா மட்டும் அவங்க வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் வந்து மெசேஜ் வந்து வரும். அப்பீல் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து தான், உங்கள் கேன் நம்பர் கொடுத்து தான் நீங்கள் வந்து அப்பீல் வந்து பண்ணுவீங்க. ஸோ அப்படிங்கிறதுனால உங்கள் மெசேஜுக்கு கண்டிப்பாக நீங்கள் அப்பீல் பண்ண ரிசல்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வரும். அதனால் நீங்கள் வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போவே நீங்கள் வந்து அவசரப்பட வேண்டாம், கொஞ்சம் பொறுமையாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மகளிர் உரிமை தொகை இந்த ஸ்கீமுக்கு உங்கள் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து எப்படி வந்து ட்ராக் பண்ணுறது அப்படிங்கிறத ஆன்லைன்லேயே நீங்கள் உங்கள் வாட்ஸ்அப் மூலமாக ட்ராக் பண்ணுறது அப்படிங்கிறத ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து ப்ரீவியஸ் வீடியோஸ் போட்டிருக்கோம், அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்கு அமௌண்ட்டு வந்திருக்கு அப்படின்னாலும் அந்த ஸ்டேட்டஸை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அமௌண்ட்டு இது வரைக்கும் வரலை அப்படின்னாலும் நீங்கள் உங்களுக்கான அந்த ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நிறைய நம்பர்கள் வந்து அதை தான் கேட்குறீங்க.
அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் எப்படி வந்து ட்ராக் பண்ணுறது? இப்போ வந்து ஒரு இசேவையில் வந்து ஒரு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து நம்ம ட்ராக் பண்ணி பார்க்கலாம். எந்த அதிகாரிகிட்ட வந்து இருக்குது, எந்த அதிகாரி வந்து இன்னும் வந்து நம்மளுக்கு வந்து அப்ரூவல் கொடுக்கல அப்படிங்கிற நம்ம செக் பண்ணலாம். பட் அதே மாதிரி இந்த மகளிர் உரிமை தொகை இந்த ஸ்கீமுக்கான அப்ளிகேஷன் நீங்கள் வந்து ட்ராக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா டிஎன்இஜேயோடைய அஃபீஷியல் வாட்ஸ்அப் பாட் மெசேஜுக்கு நீங்கள் வந்து ஹாய்னு ஒரு மெசேஜ் போடுங்க. அந்த பாட்டே உங்களுக்கு வந்து ரிட்டனில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு மெசேஜ் வந்து ஜென்ரேட் பண்ணுறாங்க. உங்கள் ரேஷன் கார்டு நம்பரை வந்து டைப் பண்ணுங்கள். நீங்கள் டைப் பண்ணி சென்ட் பண்ண உடனே அந்த ரேஷன் கார்டை பார்த்துட்டு அவங்க இந்த அப்ளிகேஷன் வந்து இன்எலிஜிபிளில் இருக்கா, இல்லை வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கா, இல்லை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ரூவல் ஆச்சா அப்படிங்கிறத எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மூலியமாக ட்ராக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு நினச்சேன். இப்போ உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஒரு கிளியர் அண்ட் கட்டாக உங்களுக்கு வந்து ஒரு ஆன்சர் கிடச்சிருக்கும். நீங்கள் வந்து அவங்க அங்கே சொல்கிறாங்க, இவங்க இந்த ஊரில் எங்கே சொல்கிறாங்க, நான் வந்து கடைக்கு போயிட்டு இருந்தேன் அந்த இடத்துல அதை சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஃபேக்கான நியூஸ் வந்து நம்ப வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சரியான விஷயத்தை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த இதை பற்றி இந்த ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போடுறதே எனக்கு வந்து ஒரு இது இல்லை. ஏன்னா ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பை ஓப்பன் பண்ணனாலே இந்த மாதிரி விஷயந்தான், ஃபேக்கான நியூஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிருந்தது. இந்த ஒரு மாதம் எப்போ வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்களோ அந்த நாளிலேருந்து இன்றைக்கி நாள் வரைக்கும் இந்த மகளிர் உரிமை தொகையை பற்றி தான் வந்து யூடியூப்பில் எக்கச்சக்கமான வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. சரிங்களா? அப்படிங்கிறதுனால உங்களுடைய டைமை நான் வந்து வேஸ்ட் பண்ணணும்னு நினைக்கல. அதுக்காக தான் உங்களுக்கு நம்ம சேனலில் இது ரிலேட்டடாக வீடியோ எதுவுமே நான் போடலை. ஸ்டார்டிங்கில் ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன், என்னென்ன எலிஜிபிள், இதுக்கு எப்படி வந்து அப்ளை பண்ணுவாங்க, என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நீங்கள் கொண்டு போகணும் அப்படிங்கிறத ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இப்போ இடையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன், அதை தாண்டி உங்களுக்கு இன்றைக்கி தான் இந்த வீடியோ வந்து போடுறேன். இந்த ஸ்கீமை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ப்ராசஸ் எல்லாமே வந்து கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் லாகின்ல வந்து தான் பண்ண முடியும். நம்ம சிட்டிசன் போர்ட்டல்னாலேயோ இல்லை இசேவை ஃப்ரான்சைஸ் ஐடியிலேயோ நம்ம வந்து பண்ண முடியாது. அப்படிங்கிறதுனால இதை பற்றி நம்ம வந்து அந்த அளவுக்கு பேசணுங்கிற அவசியமும் நம்மளுக்கு வந்து இல்லை. சரிங்களா? இப்போ இந்த வீடியோவில் வந்து ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான ரீசனை நீங்கள் வந்து தெரிஞ்சு மேல்முறையீடு வந்து எப்படி பண்ணுறது, அந்த மேல்முறையீடு வந்து யார்கிட்ட போகும், வருவாய் கூட்டாட்சிகிட்ட போய் அவங்க வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு அந்த டேட்டா பேஸ் வந்து அடுத்த ஆப்ஷனுக்கு வந்து ஷேர் பண்ணி அனுப்பி வைப்பாங்க. அதெல்லாம் உங்களுக்கு வந்து ரெண்டாவது ரீச் செக் பண்ணிவிட்டு தான் உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு ஓகே பண்ணுவாங்க. சரிங்களா? இப்போ இதெல்லாமே உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். இந்த வீடியோவை தயவு செய்து உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், இந்த அன்எஜுகேட்டட் பீப்பிள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களாம் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி ப்ளே பண்ணி விடுங்க, புரிஞ்சுக்கிறாங்க. நம்ம நெக்ஸ்ட் அனதர் வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.